வெல்கம் டு வெரைட்டி சமையல். இன்னைக்கு நம்ம வெரைட்டி சமையல்ல பார்க்க போற ரெசிபி வந்து பாஸ்தா. வாங்க எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், பாஸ்தா வந்து நான் பாயில் பண்ணுறதுக்காக ஹாட் வாட்டரு நல்லா ஹீட் ஆகிட்ருக்கு. ஒரு 3 கப்பு தண்ணி எடுத்துருக்கேன். நான் 1 கப்பு பாஸ்தா எடுத்துருக்கேன். இது வந்து பென்னா பாஸ்தான்னு சொல்லுவாங்க. பாஸ்தாவில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இந்த பாஸ்தா தான் நீங்கள் ஒயிட் பாஸ்தா பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த பாஸ்தாவை நம்ம ஆட் பண்ணிடலாம். நமக்கு தண்ணி நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இது கூடயே நான் ஒரு 1 டீஸ்பூன் வந்து எண்ணெய் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இந்த பாஸ்தா குக் ஆகிறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாஸ்தா நம்மளுக்கு பாயில் ஆகுற அந்த டைமில் வந்து நம்ம வந்து சாஸ்லாம் ரெடி பண்ணிடலாம். நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து பட்டர் எடுத்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பட்டர் வந்து நமக்கு நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து கேரட் வந்து ஒரு சின்ன சைஸு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இது கூட கார்ன் வந்து கார்னும் நான் கொஞ்சமாக தான் எடுத்து வைக்கேன். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் கார்ன் இருக்கும். இப்போ ரெண்டுத்தையும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட நீங்கள் வேறு ஏதாவது வெஜிடேபிள்ஸ் ஆட் பண்ணால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கேரட் இல்லைனா நீங்கள் வெறும் கார்ன் கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வெஜிடேபிள்ஸை நீங்கள் ஆட் பண்ணாமல் கூட செய்யலாம். உங்களுக்கு டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப நேரம் நீங்கள் இதை ஃப்ரை பண்ண தேவையில்ல. லைட்டாக கொஞ்சம் நீங்கள் ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ இதை நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேம் பேன்லேயே நான் ஒரு 1 டீஸ்பூன் அளவு நான் பட்டர் ஆட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுக்கு பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சாஸ் ரெடி பண்ண போதும். நான் 2 டேபிள்ஸ்பூன் மைடா எடுத்துக்கேன். இப்போ நான் மைடாவை ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த பட்டரில். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாஸ்தா வந்து நமக்கு டேஸ்ட் கொடுக்கறது வந்து இந்த நம்ம சாஸ் வந்து இந்த ஒயிட் சாஸை நம்ம நல்லா கரெக்டாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது கூட ஒரு 400 ml வந்து நான் பால் எடுத்துருக்கேன். 2 கப்ஸ் மில்க்கு இப்போ இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதே லோ ஃப்ளேமில் வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் வந்து பாயில் பண்ண மில்க் தான் நான் எடுத்துருக்கேன். இப்போ இதை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, எந்த ஒரு கட்டி கட்டியாக வராமல். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த சாஸ் பண்ணும்போது லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க, இப்போ நம்மளுக்கு இது நல்லா வெந்துடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் ஒரு நைஃப் எடுத்து இப்படி கட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி கட் ஆச்சுன்னா நல்லா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை நம்ம வாட்டர் ஸ்டெயின் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க, இப்போ நமக்கு ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் சாஸ் வந்து திக்காக இருக்கு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வு. நான் எதுக்காக லோ ஃப்ளேமில் வைக்க சொல்கிறேன்னா, நம்மளுக்கு அந்த மைடாவோட அந்த பேஸ்ட் வந்து நம்மளுக்கு அப்படியே வந்து கட்டி கட்டியாக லம்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகக்கூடாது. இப்போ உங்களுக்கு பார்த்தா பப்புள்ஸ் வரும். இப்போ ஓரளவுக்கு நமக்கு நல்லா திக்காக இருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் பெப்பர் வந்து பெப்பர் பவுடர் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சில்லி ஃப்ளேக்ஸு. காஞ்ச மிளகாவை மிக்சியில் ஒரு அடி அடித்தா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். நெக்ஸ்ட் இந்த ரெசிபிக்கு வேண்டிய சால்ட். நம்ம ஆல்ரெடி வந்து பாஸ்தா பாயில் பண்ணும் போதுவே சால்ட் ஆட் பண்ணியிருப்போம். அதுக்காக நீங்கள் பாட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டேஜ்லேயே வந்து உங்களுக்கு காதம் உப்பு எதாவது பட்டலைன்னா நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம பாஸ்தா ஆட் பண்ணோன்னா நம்ம போட்டோம்னா நல்லா இருக்காது. எனக்கு இது ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பட்டரில் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த கார்ன், நெக்ஸ்ட்டு கேரட்டு, இதை இப்போ நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ அகெயின் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நமக்கு இந்த சாஸ் உட படம் வந்து நமக்கு எல்லாம் கரெக்ட்டா இருக்கு நெக்ஸ்ட் உப்பு அந்த ஸ்பைசி எல்லாமே நமக்கு கரெக்ட்டா இருக்கு இப்போ நம்ம பாயில் பண்ணி ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கேன் இந்த பாஸ்டாவை நம்ம இதல ஆட் பண்ணிக்கலாம் பேர நல்லா இந்த சாஸோட mix பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு பார்த்தாவே தெரியும் நமக்கு நல்ல கலர்ஃபுல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த படத்துக்கு தான் இருக்கணும் இந்த சாஸ் இந்த மாதிரி கொஞ்சம் வந்து வாட்டரியா ஏனா வந்து உங்களுக்கு நேதமாக நேதமாக இது வந்து நமக்கு டிக் ஆயிடும் அதாவது நீங்க சர்வ் பண்ணும்போது இது வந்து ஹாட்டா சர்வ் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் நமக்கு மோஸ்ட்லி வந்து ஒரு 15 மினிட்ஸ்ல இது முடிஞ்சதோ நமக்கு சாஸ் பண்ணதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகும் இதுக்கு மேல நீங்க கார்னிஷிங் வந்து கொத்தமல்லி இல்ல ஸ்பிரிங் ஆனியன்ஸ் இத கூட நீங்க கார்னிஷ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நான் சீஸ் வந்து நான் கொஞ்சம் திருவி போடுறேன் இன்னும் நல்ல கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு சீஸ் ஃப்ளேவர் பிடிக்கலனா நீங்க அவாய்ட் பண்ணிடுங்க இது ஆப்ஷனல் தான் அகைன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கிட்ஸ் வந்து ரொம்ப லைக் பண்ணுவாங்க இந்த மாதிரி ரெசிபீஸ் நான் வந்து இந்த பென்னா பாஸ்டா வந்து வீட் பாஸ்டா தான் நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு நீங்க ஷாப்ல நீங்க வாங்கும் போதோ வீட் பாஸ்டாவா நீங்க பாட்டு வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இதை பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு இன்னியோட ரெசிபி ஒயிட் பாஸ்டா ரெடி ஆயிடுச்சு நீங்க உங்க வீட்டில் ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி இந்த ரெசிபி வந்துச்சுன்னு உங்க ஃபீட்பேக்ஸ் எனக்கு சொல்லுங்க இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணா லேட்டஸ்டான வீடியோஸ் உடனடியாக பார்க்கலாம் சுவையான உணவோட ஆரோக்கியமான